ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுதீர்கா வ்ளாக்ஸ். ஸோ லொக்கேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோத்தகிரி வந்திருக்கோம். இங்கே வந்து கோத்தகிரி வந்து கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஊட்டி குன்னூர்லேருந்து முன்னாடியே இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவோட ஸ்பெஷல் என்னென்னா, கோத்தகிரி கிடையாது, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்பை பற்றி சொல்ல போகிறேன். ஆமாங்க, இந்த ஆப்பு என்னெல்லாம் பண்ணலாம் இந்த ஆப்பை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் பெய்டு கேம்லாம் வந்து நீங்கள் வந்து காசு, பெய்ட் கேம்னாலே நம்ம வந்து பே பண்ணி தான் வந்து அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பர்ச்சேஸ் பண்ணுற அந்த கேஷ் கூகுள்லேருந்தே எடுக்கலாம் நம்ம. அதுதான் எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுலாம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆனால் யூஸ் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக தான் சரி வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம்ஸு இல்லை எடிட்டிங் ஆப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கொடுத்து நம்ம வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, நல்ல ஒரு கேமாக இருக்கட்டும், இல்லை ஒரு நல்ல ஒரு எடிட்டிங் ஆப்பாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ அதுதான் கொடுப்பாங்க. ஆனால் அதுலேயே வந்து ஒரு சில, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம் எடுத்துப்போமே, அந்த கேமோட ஆப்புக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஒரு ப்ரோ பிளேயராக ஒரு கன்னு வாங்கணும், இல்லை ட்ரெஸ்ஸிங் வாங்கணும் அந்த கேரக்டருக்காக, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணி போகலாம். பட் ஆனால் ஒரு சில, அதான் அந்த கன்னு, அந்த பவரு, அந்த கேமில் யூஸ் ஆகுறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணால் தான் வந்து கிடைக்கும்னு போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு எடிட்டிங் ஆப்பாக இருக்கட்டும், வீடியோ எடிட்டிங்கோ ஃபோட்டோஷாப்போ அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அதை ஃப்ரீயை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம, அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஒரு பக்கம், பட் நம்ம வந்து அதில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸு, நல்ல எடிட்டிங் ஆப்ஷன், நல்ல ஃபாண்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெய்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கணும், ப்ரோ வெர்ஷன் டவுன்லோட் பண்ணால் தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக எப்படி ஈஸியாக இதெல்லாம் வந்து நம்ம கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் வந்து ரிவார்ட்ஸ், கூகுள் ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. ஓகேங்களா, ரிவார்ட்ஸ்னாலே வந்து நம்மளுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான். சரிங்களா, எப்படி எதுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப் இருக்கும். ஓகேங்களா, அது பார்க்க எப்படி இருக்கோன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு, இது வந்து ஃப்ரீ தான், டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை அதை லாகின் பண்ண போகிறீங்க. உங்கள் ஃபோன் நம்பர் பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து அதில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி முடித்த உடனே அதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, உங்கள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிட்டு உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோர் பேலன்ஸ் அப்படின்னு லாகின்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் பே பேலன்ஸ் வந்து ஜீரோன்னு காட்டும். ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு வேளை இந்த வீடியோவில் உங்கள் லைட்டிங் கம்மியாக இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த நான் வச்சுருக்க இந்த கேமரா எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக தான் ஒரு சாம்பிளாக ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ வீடியோ டல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளே ஸ்டோரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடித்தோடனே, அதான் இந்த அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் ஒன்று காமிக்கும். ஓகேங்களா, அந்த பேலன்ஸ் வந்து எப்படின்னா, எப்படி அதை வந்து அதில் பேலன்ஸ் கொண்டு வருது, ஏன்னா ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே ஜீரோ தான் கொடுப்பாங்க, அதில் நீங்கள் பேலன்ஸ் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து ஃபோனெல்லாம் இப்போ பெரும்பாலுமே நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் போகும்போது ஃபோனை கேரி பண்ணிட்டு தான் போவோம். ஓகேங்களா, அப்படி ஃபோனை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு சில இடத்துல வந்து ரிவார்ட்ஸ், நீங்கள் வந்து பெட்ரோல் பங்க் போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஹோட்டல் போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு டெக்ஸ்டைலு ஷாப்பிங்கு மால்ஸு எங்கே வேணால் போகிறீங்க. ஓகேங்களா, அங்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூகுள்லேருந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு சர்வே மாதிரி எடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே போனீங்களா, எப்போ போனீங்க, அப்புறம் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணீங்களா, அப்படி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எப்படி அந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்கு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில் காசு கொடுத்தீங்க, கேஷாக கொடுத்தீங்களா, இல்லை வந்து கார்டா, இல்லை வேலெட்லேருந்து பே பண்ணிங்களா, அந்த மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி
வேறு ஏதாவது ஒரு யூடியூப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஸோ அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு வைரல் வீடியோ இருக்கும், அதை உங்களுக்கு சென்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிருக்கா, இது வந்து ரிலவெண்ட்டாக இருக்கா, இது கரெக்டான வீடியோவா அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஒப்பீனியனோ இந்த ரிவார்டோ இந்த சர்வேலாம் இதுக்கெலாம் நீங்கள் பதில் கொடுக்க கொடுக்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து மினிமம் 2 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 90, 100, 70 ருபீஸு அப் டு 100 அவங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து பதில் கொடுக்குறோமோ ரிலவெண்ட்டாக கரெக்டாக அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அவங்க வந்து கேஷ் பேலன்ஸாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம், கேஷ்ன்னு சொல்ல முடியாது, ரிவார்ட்ஸ் பாயிண்ட். ஸோ இந்த ஏதாவது ஒரு சர்வே ஒன்று நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஆமாம் நான் இங்கே போனேன் இப்படி பே பண்ணேன் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 ருபீஸ் அவங்க ரிவார்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த 50 ருபீஸ் வந்து அந்த ரிவார்ட்ஸ் ஆப்பில் உங்கள் யுவர் பேலன்ஸ் 50 வந்துடும். ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லை கேமில் போய் எதாவது ப்ரோவாக எதாவது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த பெய்டு ஆப் எல்லாமே வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து ஒன்லி ப்ளே ஸ்டோர் மட்டும் இல்லாமல் அந்த கேமுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸோ பவரோ எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வாங்கிறதுக்கு பே பண்ணி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம காசு இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 4-5 சர்வே கொடுத்துட்டு அதோட வர கேஷை வச்சே நம்ம வந்து இந்த மாதிரி ஈஸியாக எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 20+ ஆப் வந்து நான் இந்த மாதிரி பெய்டு ஆப்ஸ் நிறைய டவுன்லோட் பண்ணியிருக்கேன், எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே. ஸோ எனக்கு வந்து நான் ஃபோன் எல்லா இடத்த எடுத்துகிட்டு போகிறதுனால எனக்கு இது வந்து டெய்லி ஒரு 2 சர்வேயாவது வரும் இந்த மாதிரி அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பண்ணோன்னா எனக்கு வந்து அந்த பேலன்ஸ் வந்துருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ் ஆகும். அது ஒரு ஆப்பாக ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, எப்போலாம் அந்த சர்வே நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வருதோ அப்போல்லாம் அதை அட்டன் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு ஒன் மினிட் கூட ஆகாது அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறது. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா, இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கான்செப்டோட நல்ல கண்டென்ட்டோட திரும்ப வரேன். பாய்.